இன்று காலை கைது செய்யப்பட்ட எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்து இரவு 8:30 மணி அளவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பச்சமுத்துவை இன்றிலிருந்து செப்டம்பர் 9 வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி பிரகாஷ் உத்தரவிட்டார். இதையடுத்து வரும் திங்கட்கிழமை எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்துவின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வர உள்ளதாகவும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பெயில் பெட்டிஷன் என்று ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நீதிபதி ஏற்றுக்கொண்டு திங்கட்கிழமை அதை ஒத்தி வைத்திருக்கிறார். திங்கட்கிழமை அது விசாரணைக்கு வருகிறது. சுமார் 3 மணி நேரம் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த பச்சமுத்துவை காவல்துறையினர் புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்த இந்திய ஜனநாயக கட்சியின் தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் சன் தொலைக்காட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மணிக்கொடி மோகனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.